நான் கீபோர்ட் பிளேயராக இருக்கும்போது எனக்கு முக்கியமான வாய்ப்பு வந்து அவங்க கொடுத்தாங்க. ஒரு பாதி கதவு நீயடி விழிகளில் ஒரு வானவில் ஆரிதோ நிறைய சாங் நல்ல விஷுவல் பண்ணுவார் தனுஷ். அப்பா போ சண்டை போட்டு போவோம் சேர்ந்து போவோம் திட்டிப்போம் நோ ஃபில்டர் ஃப்ரெண்ட் நோ ஃபில்டர் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருக்குமே. சரி அப்போ நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், சவுண்டை வந்து சேஞ்ச் பண்ணது ரெமான் சார் தான். ஸோ அவர் சுதா இவங்க வந்து எப்படின்னா என்னோட எல்டர் சிஸ்டர் மாதிரின்னு சொல்லலாம். ஒரு உரிமை இருக்கு எங்க ரெண்டு பேருக்குமே. வந்தாரு அப்புறம் போனாரு, ப்ரொடியூசர் வந்து பெரிய மியூசிக் டைரக்டர் வேணும்னாங்க, நான் நடந்து டைரக்டர் போறேன்னு ஓகே ஓகே தேங்க்யூன்னு வச்சுட்டேன். அப்புறம் சொன்ன பரவாயில்ல கால் பண்ணி சொல்றாரு, அது இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் திருப்பி அவருக்கு 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 தலையில தேங்க கூட தான் திருப்பி வரணும்னு இருக்கு. அண்டு எனக்கு இத்தனை வருஷம் கிடைக்காத ஒரு ரெக்கக்னிஷனும் அவருக்கு அத்தனை வருஷம் கிடைக்காததும் சேர்ந்து அந்த படத்துல கிடைச்சது. அன்னியன் பாட போகும்போது வாசல்ல இருப்பார், அவர் உட்கார்ந்துட்டு இருப்பார், ஃபுல்லா காமெடி பண்ணிட்டு பேசிட்டு இருப்பாங்க. கரெக்டா பார்த்தா என்னுடைய ஃபிலிம் அவர் சிங்கிள் கார்டு எடுத்தார் வெயில். அவருக்காக நான் முதல் முதல்ல பண்ண கம்போஸ் பண்ண ஒர்க் வந்து செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப். நடிப்பே வரல, நாச்சியார் பார்த்துட்டு நல்லா நடிச்சிருக்கேன்.